ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரிய சுவையில் அக்காரடிசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பால்லையே செய்கிற சக்கரை பொங்கல், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரெசிபியை டீட்டெயிலாக தமிழில் படிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்பைசி இந்தியன் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்காரடிசல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். இது கூடவே அரை கப் பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். பச்சரிசிக்கு பதிலாக பாஸ்மதி இல்லைனா ஜீரக சம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை ஒரு வாட்டி கழுவிட்டு 1.5 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்த உடனே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அரிசியும் பருப்பும் பால்லேயே நல்லா வெந்து குழஞ்சி வரணும், அது வரைக்கும் இது வேகணும். இது வேகிறதுக்குள்ள நம்ம வெள்ளை பாகு செஞ்சிடலாம். ஒரு கப் பச்சரிசிக்கு 2-3 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், இது வந்து 600 கிராம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. இது ரொம்ப திக்கான பாகாக இருக்கணும் நல்ல, ஓரளவுக்கு கொதிச்சாலே போதும். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு திக்காக இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு பாகு பதம் இருந்தால் போதும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். பொங்கல் பாருங்கள், நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு குழஞ்சாதான் நல்லாயிருக்கும். நம்ம குக்கரில் வச்சு செய்யலாம், ஆனால் பால் வந்து பொங்கி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சிம்பிளே வச்சு வேக விட்டுருங்க. இப்போது வெள்ளை பாகு சேர்த்துடலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தூசி மண் ஏதாவது இருந்தால் வந்துடும். இதை நல்லா கலந்த பிறகு மிதமான தீலே 5-6 நிமிஷம் கொதிக்க விடணும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 10-15 முந்திரி பருப்பு வரைக்கும் சின்ன சின்னதாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வறுபட்ட பிறகு 15-20 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கணும். திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு, இதை பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ நெய் சேர்த்துடலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய நெய் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக வாசனைக்காக 3 ஏலக்காய், 3 கிராம்பை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஜாதிக்காய், 1 சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துனீங்கன்னா வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாரம்பரியமிக்க அக்காரடிசல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட வாழையில போட்டு லைட்டாக மேலே நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்பைசி இந்தியன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.